தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தின அலங்கார ஊர்தி விவகாரத்தில் பாரபட்சம் எதுவும் காட்டப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அலங்கார ஊர்திகளில் தமிழக அரசின் வாகனங்கள் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர்களின் படங்கள் இடம்பெற செய்வதற்கு நிராகரிக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது அந்த விவகாரத்தில் எந்தவிதமான பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைச்சரவை சார்பில் அளிக்கப்பட்ட மாதிரிகளில் 21 மாதிரிகளை மட்டுமே தமிழக அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பல குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க இந்த ஆண்டு வெறும் 21 ஊர்திகள் மட்டுமே அணிவகுப்பிற்காக இறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், கொரோனாவினுடைய காரணங்களால் பல்வேறு ஊர்திகளை தங்களால் அனுமதிக்க இயலவில்லை, அதில் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களுடைய குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகளானது இந்த ஆண்டிற்கான அணிவகுப்பிற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுடைய அந்த பரிந்துரையானது நிராகரிக்கப்பட்டது. அதையடுத்து மம்தா பானர்ஜி, கேரள அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேரும் மத்திய அரசிடம் வந்து அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். தமிழகத்திலும் இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்த நிலையில் அதற்கான ஒரு விளக்கத்தை தான் மத்திய அரசானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த 2016, 2017, 2018, 2019, 2020 உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ச்சியாக இந்த அணிவகுப்பில் தமிழகம் பங்கேற்றிருந்தது. இந்த முறை உரிய கருத்துக்கள், அதாவது அவர்கள் வழங்கிய தீம்களானது தமிழகத்தினுடைய அந்த ஊர்திக்கு ஏற்புடையதாக இல்லை, அதனால்தான் அவருடைய ஊர்தியானது நிராகரிக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அரசானது வழங்கியிருக்கிறது. இந்தியாவினுடைய சுதந்திரத்தை 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் விதத்தில் விடுதலை போராட்டத்தில் சிறப்பாக பங்காற்றியவர்களுடைய பட்டியலில் மற்றும் அது சார்ந்த ஒரு கருத்து அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான அணிவகுப்பு ஊர்தியை தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது மாநிலங்களுக்கு பிறப்பித்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு பரிந்துரையை சமர்ப்பித்தது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், வேலு நாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு மூத்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த வாழ்க்கை மற்றும் அவர்கள் ஆற்றிய பங்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அந்த ஊர்தியை தான் அவர்கள் பரிந்துரையாக வழங்கியிருந்தார்கள். ஆனால் அது ஏற்புடையதாக இல்லை, தங்களுடைய அந்த கருத்துக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி மத்திய அரசு நிராகரித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான விளக்கத்தை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. பிரதமர் மோடியிலான தலைமையிலான அரசு இருந்தும் மத்திய அரசால் தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு நிபுணர்கள் குழுவே வந்து இந்த இறுதி பட்டியலை தயார் செய்கிறது. அதில் மத்திய அரசுக்கும் அந்த நிபுணர்கள் குழுவிற்கும் எந்த ஒரு தலையீடும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அதில் ஒரு விளக்கமாக வழங்கியிருக்கிறார்கள். தனியாக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு செய்யும் முடிவிற்கு மத்திய அரசு ஒரு விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது என்ற ஒரு விளக்கத்தையும் அதில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. பாலா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.